கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை யாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பைபிள் பாடங்களை தபால் வழியில் படித்து பைபிளையும் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழையும் பெற இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளும்படி அன்பாய் அழைக்கிறோம். கிருபையுள்ள வார்த்தை என்னும் மாத இதழும், தி வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்டர்நேஷனல் என்ற மூன்று மாத முறையான ஆங்கில இதழும் மற்றும் ஆவிக்குறி நூல்களும் கைப்பிரதிகளும் இருக்கிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களிலே நீங்கள் தொடர்பு கொண்டு அவைகளை பெற்று பயனடையும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் அன்பாய் ஊக்கப்படுத்துகிறேன். எப்பொழுதும் போல நோட்டு பேனா பைபிளோடு அமர்ந்து நீங்கள் குறிப்பிடுத்து படித்து பயன்பெறும்படியாக அன்போடு கூட நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபாரதி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜிசி ஸ்குலா பாஞ்சத்தின் இயக்குநரும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய பணி செய்து வருகிறதுமான போதகர் டாக்டர் பிலமோன் ராஜா அவர்கள். மார்க் 16:16 வாக்கியம் இப்படி சொல்லுகிறது, நம்பிக்கை உள்ளவனாகி திருமுழுக்கு பெறுவோர், மீட்பு பெறுவோர் அல்லது பாவ விடுதலை பெறுவோர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவோர் என்று மார்க் சொல்லுகிறது. அதாவது விசுவாசம் உள்ளவனாகி திருமுழுக்கு பெற்றவன் இரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று இயேசு சவால் விட்டு ஒரு அறைகூவல் கொடுத்ததை நம் மனதில் சிந்தனை உள்ளவர்களாக இந்த நாளின் பாடத்திற்கு நம் மனதை ஆயத்தப்படுத்துவோமாக. The Gospel of Baptism, திருமுழுக்கினுடைய நற்செய்தி அல்லது திருமுழுக்கு என்ற ஒரு நற்செய்தி, இது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயினாலே மக்களிடத்திலே சொன்ன வார்த்தை. இது மத்தேயு 28:18-20 பார்க்கும் பொழுது இது ஒரு கட்டளையாக அவர் கொடுத்திருக்கிறார். கவனிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்கள் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். திருமுழுக்கு என்ற நற்செய்தி, திருமுழுக்கு என்பது கட்டளையாக இயேசுவாலே கொடுக்கப்பட்ட ஒன்று. கட்டளை என்பதனுடைய அர்த்தம் என்ன? கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய, கட்டாயமாக செய்ய வேண்டிய, சொன்னதை சொன்னபடி அப்படியே செய்ய வேண்டிய ஒன்றுக்கு பெயர் தான் கட்டளை, ஆர்டர், கமாண்ட்மெண்ட். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் இந்த திருமுழுக்கை கொடுக்கும்படியாக இயேசு கட்டளை கொடுத்திருக்கின்றார். அப்போஸ்தலர் 2:38 இப்படி சொல்லுகிறது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். திருமுழுக்கு என்னும் நற்செய்தி, அந்த திருமுழுக்கு என்னும் நற்செய்தியை டிக்ளேர் பண்ணவரு, சொன்னவரு, வெளிப்படுத்தினவரு, அதனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் நிறைவை மனிதருடைய காதுகளுக்கு நற்செய்தியாக சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கிறிஸ்துவை நம்பி பின்பற்றி வர விரும்புகிறவர்கள் கடைபிடிக்க வேண்டிய, கீழ்ப்படிய வேண்டிய கட்டளையாக அவர் சொன்னார். அதை செய்யும்படியாக, செய்விக்கும்படியாக, அதை செய்தவர்கள் பிறரை செய்விக்க வைக்கும்படியாக கிறிஸ்து கட்டளை கொடுத்தார் மத்தேயுல. இப்பொழுது அப்போஸ்தலர் 2 நாம் படித்து பார்த்த காரியம் என்னவென்றால், இந்த அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கட்டளையின்படி மனிதருடைய பாவ மன்னிப்புக்காக, பாவ விடுதலைக்காக, ஆன்மீக விடுதலைக்காக, தெய்வீக வாழ்க்கைக்காக, நித்திய மோட்ச வாழ்வை பெற்றுக்கொள்வதின் தொடக்கமாக, வாயிலாக, திறவுகோலாக, திறப்பாக
அப்போஸ்தலர்கள் மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு அந்த கட்டளையை கொடுக்கிறார்கள். 10:48 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். நீங்க கவனித்துக் கொண்டே வரும்படி உங்களை தயவோட கூட கேட்கின்றேன். திருமுழுக்கு என்னும் நற்செய்தி, ஞானஸ்நானம் என்ற குட் நியூஸ் ஆஃப் பேப்டிசம் அல்லது காஸ்பல் ஆஃப் பேப்டிசம் ஆர் பேப்டிசம் இஸ் அ காஸ்பல். அதுல என்ன கவனம்னா, இயேசு கட்டளை கொடுக்கிறார், இங்கே அப்போஸ்தலரும் அதை கட்டளையாக கொடுக்கிறார்கள். இந்த திருமுழுக்கினுடைய முறை, இந்த ஞானஸ்நானத்தின் முறை என்ன என்பதை பற்றி, அது ஏன் அது ஒரு நற்செய்தி என்று இயேசு சொன்ன வார்த்தையிலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது என்றால், யோவான் 3:5 இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அன்பு மக்களே, ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமானவர்களே, கட்டளையின் நிமித்தமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை உறுதி செய்யக்கூடிய கூட்டமே. கிறிஸ்து கொடுத்த கட்டளையின் மூலமாய் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் உரிமை பெற போகின்ற தேவ பிள்ளையான அல்லது தேவ பிள்ளையாகி ஆசீர்வாதத்தை அனுபவிக்க காத்திருக்கின்ற அருமையான கூட்டமே. திருமுழுக்கு என்னும் நற்செய்தியினுடைய அந்த ஆழத்தை பற்றி சிந்திக்க, நீங்க ஏற்கனவே திருமுழுக்கு பெற்றிருந்தாலும் சரி அல்லது பெற வேண்டிய நபராயிருந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளே முழுகி எழும்படியாக உங்கள் சிந்தையோட புறப்படுங்கள் என்று உங்களை அன்போட கூட நான் அழைக்கின்றேன். இயேசு திருவாய் மலர்ந்து அருளி சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். அப்ப இயேசு திருமுழுக்கு என்ற கட்டளை கொடுத்தார் அல்லவா, அந்த திருமுழுக்கு என்னும் கட்டளைக்கு மிகவும் அவசியமானது என்னவென்று இயேசுவின் வாயாலே சொல்லப்பட்ட வார்த்தை தண்ணீர் என்ற அந்த முறை தேவைப்படுகிறது. என்ன ஒரு நேர்த்தியான ஒரு காரியம். ஏற்கனவே திருமுழுக்கு பெற்றவரா, அதன் மகத்துவத்தை தயவு செய்து அப்படியே சிலாகிக்கும்படியாக, அதற்குள்ளே முழுகும்படியாக, அந்த மன்னிப்பின் மாட்சிமையை, அந்த மகிமையை, அந்த மகத்துவத்தை நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்றவர்கள் எந்த அளவுக்கு உயர்த்த பெற்ற உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றோம் என்பதை ஒரு நிமிடம் அமைதி காத்து உள்நோக்கி பார்த்து உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளும்படியாக வார்த்தையின் மீது உங்கள் கவனத்தை செலுத்த உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். ஒருவேளை பெறாமல் இருப்பீர்கள் என்றால் எங்களிடத்திலே தொடர்பு கொள்ளுங்கள். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த திருமுழுக்கின் கட்டளையின்படிய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த திருமுழுக்கின் கட்டளை, இந்த திருமுழுக்கு என்னும் நற்செய்தி, அது இன்னும் அழகாக விரிவாக்கப்படுகிறது. அதை கவனித்து பார்ப்போம். ரோமர் 6:4, கொலோசியர் 2:12 இப்படி நமக்கு சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறது என்று வாசிக்க கேட்கலாம். ரோமர் 6:4, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஒரு ஒரு அழகிய சித்திரம், ஒரு படக்காட்சி, புரிந்து கொள்ளும்படியாக விஷுவல் எய்டு மாதிரி இல்ல, கண்காட்சி மாதிரி ரொம்ப அழகாக இந்த திருமுழுக்கின் நற்செய்தி, இந்த திருமுழுக்கின் கட்டளை அழகாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. பாருங்கள், ஒரு வர்ணனை போல நாம் கவனிப்போம். இங்கே ஒரு காரியம், செய்தி அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக ரோமாபுரியிலே கூடி வந்த கிறிஸ்தவ கூட்டத்திற்கு, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு, கிறிஸ்துவின் சபைக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். சபையார் தாங்க, அவங்க ஏற்கனவே திருமுழுக்கு பெற்றவங்க. அந்த திருமுழுக்கு பெற்ற அந்த திருமுழுக்கை பற்றிய சிந்தனையை நாம் நமக்குள்ளே மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த ரோமர் 6 மூலமாக கட்டளைக்கு கீழ்ப்படிந்த கூட்டமே, அதற்குள்ளே இருக்கிற மகத்துவத்தின் மகிமையினாலே நீ நிரப்பப்பட்ட கூட்டம் என்று அவர்களை நினைவுபடுத்துகிறார். நம் ஆன்மீக வாழ்விலே ஒரு படி உயர்த்தப்பட்ட நிலையிலே இருக்கிறோம் என்பதை குறைந்து போகாமல் பார்த்து கொள்ளும்படியாக அவர்களை அன்போடு கூட அழைக்கிறார். அவர் எப்படி அழைக்கின்றார், கிறிஸ்துவுக்குள்ளாக. அந்த வார்த்தையை கவனித்து பார்த்தீர்களா? அப்ப இயேசு சிலுவையிலே மரித்தவர் ஒரு இடத்திலே இருக்கிறார், நான் இங்கே ஒரு இடத்திலே இருக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கென்று, பாவ விடுதலைக்கென்று, பாவ கழுவப்படும்படியாக நானும் இயேசுவும் சந்திக்கின்ற இடம்தான் திருமுழுக்கு என்னும் நற்செய்தி. நீங்களும் நானும் சந்திக்கிற இடம்.
அவர் இரத்தமும் என் ஆத்துமாவும் ஒன்று சேர்ந்து அவர் இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கிறது. இப்பொழுது நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். நம்முடைய ஆத்துமா அவருக்குள்ளே இருக்கிறது. How safe we are. ரட்சிப்பு, சேவ் அப்படின்ற வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்களா? அப்ப இவ்வளவு பத்திரமாய் இருக்க இந்த திருமுழுக்கு என்னும் கட்டளையை நற்செய்தியாக அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பார்க்கலாம். அவர் என்னிலேயும் நான் அவரிலேயும் இருக்கிற உறவு அங்கே ஆரம்பித்திருக்கிறது. யோவான் 3 சொன்னது நினைவிருக்கிறது அல்லவா? ஒருவன் மீண்டும் தண்ணீரினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் பிதாவினுடைய குடும்பத்திற்குள்ளே வர முடியாது என்று சொன்னார் அல்லவா? அப்ப அந்த திருமுழுக்கு என்பது பிதாவினுடைய குடும்பத்திற்குள்ளே இயேசுவினுடைய உடலின் மூலமாக, அவருடைய சரீரத்தின் மூலமாக, அதற்குள்ளே இருக்கிற இரத்தத்தின் மூலமாக போய் நாம் உறுதியாக்கப்பட்ட பாதுகாப்பின் பத்திரத்திற்குள்ளே நாம் இருக்கின்றோம். இது இந்த உதாரணம் எவ்வளவு சரி என்று தெரியவில்லை, பட் ஒரு முயற்சி பண்ணுகிறேன். சரியா இருந்தா பயன்படுத்திக்கங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நம்முடைய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் டெல்லியிலிருந்து வருவார் அல்லவா? நம்முடைய பகுதிகளுக்கு வரும்பொழுது சொல்லுவாங்க. அல்லது நம்முடைய ஜனத்தினுடைய அதிபதி, இல்லை ஜனாதிபதி அவர்கள் வருவார்கள் அல்லவா? இப்போ சொல்லுவாங்க, அவங்க வரும்பொழுது 7 பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. 5 பாதுகாப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்போ அதை பற்றி பேசலை. அதில் இருந்து என்ன செய்தின்ற சொல்லணும்னா, அப்போ அந்த முதன்மை அமைச்சரோ அல்லது ஜனாதிபதி அவர்களோ இங்கே நடுவில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள தாண்டி ஒரு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் ஒரு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு 5, 7. அப்போ அவங்கள்ட்ட வர்றதுன்னா இதெல்லாம் தாண்டி தான் பக்கத்தில் போக முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதே அந்த படக்காட்சியோடு இங்கே நாம் திருமுழுக்கின் கட்டளை என்னும் திருமுழுக்கின் நற்செய்திக்குள்ளே வருவோமே. அப்போ எங்கேயோ இருந்த நான், திருமுழுக்கு பெறாத நான், பாவ மன்னிப்பு பெறாத நான், உலகத்தை போல வாழ்ந்த நான், பாவத்தை நேசித்து வாழ்ந்த நான், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத நான், கடவுள் என்ற ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ்ந்த நாம வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை நிமித்தமாக கிறிஸ்துவின் இரத்தத்தோட ஒன்றிணைந்தோம் அல்லவா, அப்பொழுது எப்படிப்பட்ட பாதுகாப்பின் அடுக்குக்குள்ளே நாம் பத்திரமாய் இருக்கிறோம். புரிந்து கொள்கிறோமா? ஆவிக்குரிய உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் அங்கே அவர்களுக்கு தீமை வராத பாதுகாப்புங்க. ஆனா இங்கே என்ன பாதுகாப்புனா, ஆசீர்வாதங்கள் அடங்கிய அது நம்மை விட்டு விலகி போகாதபடி அதை அனுபவிக்கின்ற அந்த ஒரு பாதுகாப்பு, அந்த ஒரு மீட்புக்குள்ளே நாம் திருமுழுக்கிலே வந்திருக்கிறோம். என்ன ஒரு அழகு! எவ்வளவு ஆனந்தப்படணும் தெரியுமா திருமுழுக்கை பற்றி நினைத்தால். அது மீண்டும் நம்மளை தட்டி எழுப்ப வேண்டும் தெரியுமா? அந்த 4 வசனத்தை மீண்டுமாக வாசிக்க கேட்கலாம். கொஞ்சம் கவனிங்க, மனசை திறந்து. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. அந்த அடுக்கு பாதுகாப்பு உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? திருமுழுக்கு பெறாதவர்களை இன்னைக்கே முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறேன் தெரியுமா? ஏதோ ஞானஸ்தானத்துக்கு ஆள் சேர்க்கிறேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க விருப்பம், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தம் பண்ணி பார்க்கிறார்கள். ஆன்மீகவாதிகள் ஆன்மீக காரியங்களை ஆன்மீக காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். சரியா? அப்ப இந்த நிலையில் வைத்துக் கொண்டு கவனிப்போம். அந்த வார்த்தையை திரும்பி கவனிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. அந்த திருமுழுக்குள்ளே இருக்கிற நற்செய்தியினுடைய உச்ச பட்சத்துக்கு கூட்டிட்டு போய் அழகா காமிக்கிறார் பாருங்க. பிதாவினுடைய மகிமை, தி க்ளோரி ஆஃப் காட் இல்லையா? பிதாவினுடைய மகிமையினாலே இயேசு எழுப்பப்பட்டது போல. என்ன பாவிய கடவுளற்ற நான், நம்பிக்கையற்ற நான், பரலோகம் கிடைக்குமா, சொர்க்கம் கிடைக்குமா, செத்தா திரும்பி இந்த பூமியில வந்து பிறந்து இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்து சிரமப்படணுமா அப்படின்னு குழப்பம் உள்ள என்னைய பார்த்து இயேசு அழைக்கிறார். ஒரே முறை மரிப்பதும் பின்பு நாம நியாய தீர்ப்பு அடைவதும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறவர் என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிறக்கணும், இன்னொரு பிறவி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த இன்னொரு பிறவின்றத பைபிள் எப்படி சொல்லுது அப்படின்னா, இது ஆன்மீக பிறவி, பூமியில இன்னொரு முறை பிறப்பதல்ல. அதான் திருமுழுக்கினுடைய நற்செய்தி. ஞானசானன் ஞானசானன்கிட்டே இருப்பீங்க, இதுதான் உங்களுக்கு வேலை, வேற வேலையே இல்லையா அப்படின்னு சில நேரம் பேசலாம். என்னத்த பெரிய ஞானசானம் எடுத்தவங்களாம் அப்படின்னு ஒரு வேலை ஞானசானம் பெற்றவங்களை பற்றி குறை சொல்லலாம். எனக்கு நான் மனுஷங்கிட்ட கூட்டிட்டு போக விரும்பல. பைபிள் சொல்றத நம்ம எவ்வளவு ஆனந்த கழிப்படைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு இடத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, திருமுழுக்கு பெற்றவன் மகிழ்ச்சியோட தன் வழியே போனானோ. அப்ப யோசித்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். கிறிஸ்து பிதாவின் மகிமையினாலே எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அந்த காட்சி நினைவுக்கு வருகிறதா?
நாம் திருமுழுக்கு பெற்ற காட்சியை ஒரு நிமிஷம் கொண்டு வருவோம், அல்லது திருமுழுக்கு பெறாதவர்கள் இந்த காட்சியை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு சர்வலோகத்தின் பாவத்திற்காக மீட்பராகுமாக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தை கொடுக்கும்படியாக சிலுவையிலே அடித்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். நானும் என் பாவத்தினாலே என் ஆன்மாவிலே உள்ளான வாழ்க்கையிலே ஆன்மீக வாழ்க்கையிலே என் ஆன்மா மரித்து போயிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் மரணத்தோட அடக்கத்தோட இணைகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த திருமுழுக்கு என்னும் நற்செய்தி. Yes, I died in sin, but now I buried with Christ in the baptism. இது நற்செய்தி இல்லையா? சும்மா தண்ணிக்குள்ள போயிட்டு வெளியே வரலங்க, கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டது. கொலோசியர் 2:12 என்ன சொல்லுகிறது? ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரும் எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். சோ பாவ மன்னிப்புக்காக மூழ்கி எழுதல் என்ற நற்செய்தி, திருமுழுக்கின் பாடங்கள், the lessons of baptism, திருமுழுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள். ஏன்னா அது ஆசீர்வாதம் சொன்னோம், கட்டளைன்னு சொன்னோம், அது ஆன்மீகத்தினுடைய அழகாகுதல் என்று சொன்னோம். அதை என்னன்னு கொஞ்சம் கவனிக்கலாம். Mark 16:16 முதலே வாசிக்க கேட்டோம். Romans 1:16 நான் வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. திருமுழுக்கு ஏன் நற்செய்தி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று என்னை நம்ப வைக்க என் உணர்ச்சி தூண்டப்படவில்லை, மாறாக என் அறிவின் கேள்விக்கு இந்த வேதம் எனக்கு பதிலை கொடுத்து இயேசுவை என்னை நம்ப வைக்கிறது. முதல் பாடம் ஏன் திருமுழுக்கின் கட்டளை? திருமுழுக்கு என்பது பாவமன்மைக்காக நாம் முழுகிற ஒரு காரியம். அது ஏன் நற்செய்தி? அது ஏன் இயேசுவோட அடக்கம் பண்ணப்படுகிறோம்? அந்த இயேசுவை நான் நம்பும்படியாக என் அறிவின் கேள்விக்கு இந்த வேதம் பதில் கொடுக்கிறது. கிறிஸ்து பதில் கொடுக்கின்றார். அப்போஸ்தலர் 8:36-37 குறித்து வைத்துக் கொள்ளுங்க, நேரம் கிடைக்கிறப்ப படிச்சு பாருங்க. ஒரு மந்திரி, மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் டு தி குயின் ஆஃப் எ கண்ட்ரி, ஒரு நாட்டினுடைய அரசியினுடைய நிதி மந்திரி தன் ரதத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பைபிளை படித்து கொண்டு போகிறார். அவர் அதை படித்து கொண்டு போகும் பொழுது ஒரு எளிய போதகர், பைபிளை பற்றி விளக்கம் கொடுக்கிற ஒரு நபர் அவரை சந்தித்து இது படிக்கிறது உங்களுக்கு புரியுதாங்கன்றப்ப எல்லாம் கேட்குறப்ப, இயேசு கிறிஸ்துவை கடவுளுடைய மகன் என்று நம்பி நீ ஆயத்தமாக இருந்தீன்னா நீ திருமுழுக்கு பெறலாம், பாவ மன்னிப்புக்காக முழுகி எந்திரிச்சு அந்த நற்செய்தியை நீ ஆனந்தப்படலாம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப பாடத்தின் முதல் பகுதி நம்பிக்கை, faith on Jesus. Luke 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. உலகம் முழுசு இருக்கிற எல்லாருக்கும் இந்த அழைப்புங்க. வேணுன்றவங்க ஏத்துக்கலாம், வேணான்றவங்க விட்டுறலாம். கிறிஸ்தவம் என்பது இந்த பூமியிலே ஒரு அரசாட்சியை நியமிக்க, ஆள்வதற்காக நியமிக்க என்ற அடையாளம் காட்டப்படுகிறதே என்றால், கிறிஸ்தவத்தை யாரோ குற்றம் சாட்டுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், பரம கடவுளை தூஷிக்க முயற்சி செய்கிறார்கள் என்பதை மிகவும் வருத்தத்தோடும் தாழ்மையோடும் நான் அறிக்கை செய்ய விரும்புகிறேன். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை பற்றி அது பேசவில்லை. வீடு எப்படி இருக்கணும், கல்யாணம் எப்படி பண்ணணும், பணம் எப்படி சம்பாதிக்கணும், இதில் எப்படி முன்னேறணும், அதில் எப்படி இருக்கணும், அதாவது ஒர்க் பண்ணணுமா, ஹார்டாக ஒர்க் பண்ணணுமா, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணுமா அப்படின்னுலாம் சொல்லி கொடுப்பதற்காக வரவில்லை இந்த கிறிஸ்தவம். வேலை செய், கடினமாக வேலை செய், புத்திசாலித்தனமாக பிழைக்க கற்றுக்க அப்படின்றத சொல்லி கொடுக்க வரவில்லை. மன்னித்து விடு, விட்டு கொடு, இழந்து விடு, புறக்கணிக்கப்படு, அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் சரி, உன்னை அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி இல்லாமல் உன்னை ஆக்கினாலும் சரி, இதெல்லாம் ஏற்றுக்கொள். ஏனென்றால் பரலோகத்தில் போய் நீடித்து வாழப் போகிறோம், நம்மை படைத்த கடவுளோடு நாம் ஒன்றாக போய் இருக்கப் போகிறோம், அதற்கு வா வா என்று அழைக்கிற தெளிவாக வெளிப்படையாக உலகத்தில் இருக்கிற அநேக மொழிகளில் தெளிவாக அச்சிடப்பட்ட நூலாக இருக்கிற இந்த பைபிளை பற்றிய தவறான பிரச்சாரம் வருவதற்கு காரணம், அவரை நம்பி வரக்கூடிய கூட்டம் கூட உலகத்தின் வெற்றிகளும் விருத்திகளும் முன்னேற்றங்களும்
பைபிள் காட்டுகிற வழி என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றபடியால் பரலோகத்தை பற்றிய சிந்தனை மறைக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது, மறக்கடிக்கப்படுகிறது. அப்ப எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற வேண்டும் என்ற கட்டளை அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப முதல்ல இயேசுவை நம்பணும், இரண்டாவது பாவங்களுக்காக மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சில 2:38 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள். இந்த திருமுழுக்கினுடைய நோக்கத்தை பற்றி நாம் கவனிக்கும் பொழுது திருப்பி 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 அழகா பேசுது. அப்போ லூக்கா 24:47 படிச்சோம், மார்க் 16:16 படிக்கிறோம், அப்போ சில 2:38 வாசிக்க கேட்டோம். இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிக்கொண்டே போகலாம். ஓய் பேப்டிசம், பாவ மன்னிப்புக்காக முழுகுகிற இந்த நற்செய்தி என்னங்க? பாவ மன்னிப்பு தாங்க அதனுடைய மையம். எதுக்குங்க பாவ மன்னிப்பு வேணும்? ஆன்மா பாவத்தினாலே அடிமையாகி செத்திருக்கிறது, அதற்கு விடுதலையும் மன்னிப்பு வேண்டும். ஐயா அம்மா வாலிப உள்ளங்களே, பாவ பரிகாரத்துக்கு நிறைய வழிகள் இருக்கிறது. பாவத்தை பற்றிய விஷயத்துல 2 பதில் சொல்லப்படுகிறது. ஒன்று பாவ பரிகாரம், பாவத்தை நிவர்த்தி செய்ய எடுக்கிற முயற்சி. இன்னொன்று பாவம் இல்லாமலாக்க மன்னிக்கப்பட்டு பாவம் என்ற அடையாளமே இல்லாமலாக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. சோ பாவ பரிகாரத்தை பற்றி பழைய ஏற்பாடு பேசுகிறது. பாவ மன்னிப்பும் பாவம் என்ற ஒன்றே இல்லாதபடி பரிசுத்தம் என்ற ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்தி செல்லுவதை இயேசுவினுடைய ரத்தம் என்னும் திருமுழுக்கு என்னும் நற்செய்தி நமக்கு அழகாக அழைப்பை கொடுக்கிறது. ஏன் இந்த திருமுழுக்கு அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கவனிக்கும் பொழுது இதனுடைய ஆசீர்வாதத்தின் அடுத்த அழகு, நாம் ஏன் பரிசுத்தம் அப்படின்னு நம்மளை சொல்ல முடியும் தெரியுமா தைரியமா? அதனுடைய அடுத்த அழகு என்னவென்றால் ரோமர் 6:3-4 வசனத்தை கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இயேசுவோட ஐக்கியம், a new fellowship, a new relationship, ஒரு இணக்கம், ஒரு ஐக்கியம், ஒரு உறவு. முதல்ல நம்ப சொன்னிச்சு, பாவத்துக்காக மனம் திரும்ப சொல்லுது, மனம் திரும்பத நிமித்தமாக பாவ மன்னிப்பை வாங்கி கொடுக்கிறது இந்த திருமுழுக்கு அதனுடைய நற்செய்தி. அந்த பாவ மன்னிப்பினுடைய விளைவு, பரிசுத்தமாக்கப்பட்டதனுடைய விளைவு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியம். அப்ப அவருக்குள்ள இருந்தா நான் போய் என் பிதாவின் வீட்டில் ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை திரும்பி கூட்டிட்டு போவேன்னார்ல, அப்ப அவரோட கூட சேர்ந்து பரலோகம் போவதற்கான அந்த உறவின் தொடக்கம் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் அழகு, மகிமை, மேன்மை. தயவு செய்து திருமுழுக்கு பெற்ற நாம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்து நம் ஆன்மீக உயர்த்தப்பட்ட நிலையை மீண்டும் நாம் மேலே கொண்டு வருவதற்கு கொஞ்சம் அமர்ந்து யோசிப்போமாக. ரோமர் 6:5 இப்படி சொல்லுகிறது. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நம்பனும் மனம் திரும்பணும் பாவ மன்னிப்புக்காக திருமுழுக்கு, கிறிஸ்துவுடனே ஐக்கியம், புது வாழ்வு, a new life. பழசு இல்ல, இனிமேல் பழையவைகளுக்கு இங்கே இடமில்லை, அவர் மாத்திட்டார். நான் விரும்பி திரும்பி பழைய வாழ்க்கைக்கு போறதுன்னா போலாம், அதெல்லாம் அவர் குறுக்க தடுக்க மாட்டார். பழத்தை சாப்பிடாதப்பான்னாரு ஏதேன் தோட்டத்துல, சாப்பிட பார்த்தாரு, உள்ள வந்து கை நீட்டி தடுக்கல. எப்பயுமே மனிதன் விரும்பி தவறு செய்ய தேர்வு செய்யும் பொழுது தடுக்க மாட்டான். ஆனால் தெரியாமல் தவறு செய்கிற மனிதனுக்கு யார் மூலமாவது எப்படியாவது செய்யாதே செய்யாதே, தப்பு பண்ணாத, பாவம் பண்ணாத, பாவம் வேண்டாம், பாவம் மோசம், பாவம் அழிக்கும், பாவம் வளரும், பாவம் பொல்லாதது, பாவம் நம்மளே நிர்கதியான நிலைமைக்கு கொண்டு போகணும்னு திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படின்ட்டு போயிட்டா திரும்பி அந்த மாதிரி சத்தம் நம்முடைய காதுகளை விழாதபடி நாமும் பார்த்துக்குவோம், கடவுள் அது நமக்கு அனுமதி இல்லாமல் ஆக்கிடுவார். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இதனால தான் சபைக்கு போகிறது போர் அடிக்குது, பைபிள் ஸ்டடிக்கு போகிறதுக்கு டைமே கிடையாது நமக்கு. ஞாயிற்றுக்கிழமை போகிறது வந்து நம்முடைய சடங்காச்சாரம், பழக்கம். ஞாயிற்றுக்கிழமை போட்டி நீ என்ன கிறிஸ்தவனான்னு கேட்டுருவாங்களேன்னு இருக்கா சில பேருக்கு. அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் எடுக்க முயற்சி எடுக்கிறோம், சரி அதல்ல நம்முடைய பிரச்சனை. பாவ மன்னிப்புக்காக முழுகின்ற நற்செய்திக்குள்ளே இருக்கிற அந்த மகிமை புதிய வாழ்வை நமக்கு கொடுக்கிறது. கடைசியாக மார்க் 16:16 இப்படி சொல்லுகிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். தண்டனை இல்ல, முடிச்சு போச்சு. திருமுழுக்கு வாங்கி கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நரகம் என்னும் தண்டனை இல்லை. திருமுழுக்கு தேவையா? அந்த ஆசீர்வாதம் என்னவென்று புரிந்திருக்கிறோமா? மனமாற்றத்தை உண்டாக்குகிறதை கவனியுங்கள்.
அப்போஸ்தலருடைய புஸ்தகங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. கவனியுங்கள், நற்செய்தி என்னவென்று புரிந்து கொண்ட பிரசங்கத்தை கவனிக்கிறவர்கள் அது விளக்குகிறதை நாம் கவனிக்கலாம். மக்களுக்கு என்ன சொல்லப்பட்டது, மக்கள் என்ன செய்தார்கள் என்று அப்போஸ்தலருடைய நடவடிக்கை சொல்லுகிறது. ஏன் மக்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று நிறைய உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு என்பது நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் என்ற பதில் கொடுப்பதின் உச்சகட்டமாக இருக்கிறது. திருமுழுக்கின் ஆசீர்வாதம் நம்மோடு மாத்திரமல்ல, நம் தலைமுறைகளுக்கும் உண்டாயிருக்கத்தக்கதாக, சந்ததிகளின் சந்தேகத்திற்கும் வரத்தக்கதாக. இதை பற்றி பேசுவோம், இதை பற்றி பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தின் திறவுகோளாகிய திருமுழுக்கிலே கீழ்ப்படிந்ததிலே நிலைத்திருப்போம். கீழ்ப்படிய நாம் முடிவெடுப்போம். ஆசீர்வாதம் நிறைந்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, நான் செய்தி கேட்டிருப்பீங்க, நிச்சயமாகவே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் கிரேசியஸ் வேர்ட் என்ற நமது யூடியூப் சேனல்லையும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நீங்கள் பார்த்து பயன்பெறும்படியாக அன்போடு கூட நான் நினைவுபடுத்துகிறேன். நல்லது பிரியமானவர்களே, இந்த நாள் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான், யோவான் 3:5 தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 3:5 தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ, தொலைபேசியின் வாயிலாகவோ, அல்லது எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாமல்ல தேவன் நம்மை ஆசீர்வித்து காத்து வழி நடத்துவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.